ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல். நம்ம அர்ச்சனா தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இடியப்பம் செஞ்சது தான். இடியப்பம் அழகாக நீட்டாக தட்டில் புழிஞ்சு நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி நீட்டாக எடுத்துக்கிட்டோம். அற்புதமாக நல்லாவே வந்திருந்துச்சுன்னு சொல்லலாம். இடியப்பத்துக்கு மாவு கசஞ்சு நீட்டாக கொண்டு வீட்டில் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இடியப்பத்துக்கு என்ன ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்லாம். அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து தேங்காய் பூவை தனியாக எடுத்து வச்சு அப்படி மலைச்சாறு மாதிரி தூவி அதுக்கப்புறம் இந்த நல்லெண்ணெயை சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனியை எடுத்து நல்லா தூவி அதை அப்படியே பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராகவே நம்மளுக்கு வந்து இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், நீங்களும் சாப்பிட்டு பார்த்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்க. என்னதான் வந்து நம்ம தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டாலும் இந்த தேங்காய் பூவை தனியாக எடுத்து வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சீனி போட்டு நம்ம சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தனி தான். சரி, இது பத்தாதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து என் மக அவங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் முடித்து அழுத்து அவளுக்கு நான் கொஞ்சம் கொடுத்தேன். அவளும் அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு வீடியோ என்னை எடுக்கவே இல்லை, என்னை எடுங்க அப்படின்னு சொல்லி அவளாக கேட்டால், அதுக்கப்புறம் அவளை எடுத்ததுக்கப்புறம் தான் அழுகிறத நிப்பாட்டினா நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலை தனியாக ஒரு டம்ளர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நீட்டாக குடித்தேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காய் பாலை தனியாக குடிக்கும்போது அதுவும் நல்லாயிருக்கும்.